ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கிட்டுருக்காங்க. ஜிலேபி மீன், மீனை கழுவ போகிறோம். இப்போ பாருங்க, மீனை க்ளீன் பண்ணியாச்சு, மீன் கழுவிட்டு இருக்கோம். கடாயில சட்டி வச்சுட்டோங்க, மீன் குழம்புக்கு தாளிச்சு போறோம். வெந்தயம் போட போறங்க. வெந்தய ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூனுங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகா போடுறேங்க. வெங்காயம் போடுறேங்க. இரு ரைப்பா, வெங்காயம் வாங்கிட்டு தக்காளி பச்சை போட்ட. இல்லப்பா, தேங்கப்பா தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறாங்க. மொத்தமே குழம்புக்கு மூணு தக்காளி தாங்க நறுக்கியிருக்கேன். ஒன்றரை தக்காளி வந்து வதக்கி பேஸ்ட் மாதிரி கறி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றரை தக்காளி குழம்புக்குங்க. புளி கரைச்சி வச்சுருக்கீங்க தேவையான அளவுக்கு. மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூளுங்க. ஆல்ரெடி மிளகா வேற போட்டு வறுத்துருக்கோம். தேங்காய் வேற போட்டு போட போகிறாங்க. கையை விட்டு கலப்பு. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டாங்க. இந்த லேசாக வதக்கிட்டு நான் கத்து வச்சிருப்படி எல்லாத்தையும் இழுக்கிறோங்க.
தக்காளி நல்லா கொதிக்குதுங்க. மீன் போட போறோம். மீன் போட்டாச்சுங்க. மீன் போட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு வைக்கிறதுங்க. மீன் பொரிக்கிறதுக்கு அது தேவையான மசாலா அரைக்க போகிறோம். சக்தி மசாலா பொடி ரொம்ப காரமாக இருக்குது. கொஞ்சோன்னு போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நாலு வெள்ளை போடு போட போகிறோம். மிளகு சீரகம் சோம்பு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனுங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கி வறுத்து அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். உப்பு கலர் ரெண்டு போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டு காமிக்கிறீங்க. மசாலா உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். No like tomato. Tani mo tsara tsara tsara. Nena ya dul jada. Hey baby, na pandra. Nena mo dul mo tsara. எலுமிச்சப்பழ அளவுக்கு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.